டெய்லி ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை பெயிண்ட் பண்ணுறோம் அண்ட் வீக்கெண்டில் ரெண்டு லக்கி வியூவரை பெயிண்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம யார் பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அண்ட் அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. பெயிண்டிங் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க பெயிண்டிங் பண்ணலாம். என் எஸ் கிருஷ்ணன் 1908 நவம்பர் 29 அன்னைக்கு நாகர்கோயிலில் இருக்க ஒழுகினச்சேரின்ற இடத்துல பிறந்திருக்காரு. சின்ன வயசில் நாடக கொட்டாயில் சோடா விற்கிற பையனாக இருந்திருக்காரு. அப்புறம் வில்லுப்பாட்டு கலைஞராக அவரோட கலை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. பின்னாளில் நாடகத்தில் சேர்ந்து நடிக்கவும் ஆரம்பித்தார். அப்புறம் சொந்தமாக நாடக கம்பெனி நடத்தினார். திரைப்படம் பிரபலமாக ஆகிட்டு இருந்த காலத்தில் திரைப்படத்தில் வந்து முன்னணி நகைச்சுவை நடிகராக ஆனார். இவரோட முதல் படம் 1936 வந்த சதிலீலாவதி. இவர் சொந்தமாக காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி நாடகத்துலேயும் படத்துலையும் நடிச்சுக்கிட்டு வந்தார். பிரபல நடிகை மதுரமை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இவர் காமெடி மட்டும் இல்லாமல் பாட்டு அமைச்சு சொந்த குரலில் பாடியும் இருக்காரு. இவரோட திரைப்படம் மூலமாக அறிவியல் கருத்து சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு தைரியமாக எடுத்து சொல்லியிருக்காரு. இவர் சொந்த வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கானவங்களுக்கு தான் பணத்தை வாரி வழங்கியிருக்காரு. இவர் காந்தி மேலேயும் காந்தி கொள்கை மேலேயும் ரொம்ப பற்று கொண்டவராக இருந்தார். காந்தி இறந்ததுக்கப்புறம் 50,000 மேலே சொந்த காசு செலவு பண்ணி காந்திக்கு நினைவு தூண் எழுப்பியிருக்காரு. இவர் 150 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. படம் மணமகள்ன்ற ரெண்டு படத்தை இயக்கியும் இருக்காரு. லட்சுமிகாந்தன்ற பத்திரிகையாளர் கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதரோட சேர்த்து இவரையும் கைது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 சிறைக்கு அப்புறம் குற்றமற்றவர்னு தீர்ப்பு வழங்கி இவரை விடுதலை பண்ணிட்டாங்க. திரும்பவும் இவர் படங்களில் நடிக்க தொடங்கினார். ஆனால் அவரோட சொத்து பெரும்பாலும் வழக்குக்காக செலவு செய்யப்பட்டது. இவர் 1957 August 30 அன்னைக்கு 49 வயசில் இறந்துட்டார். தமிழக அரசு இவரை கௌரவிக்கும் விதமாக சென்னையில் இருக்க அரசு அரங்கத்தை கலைவாணர் அரங்குண்டு பேர் சூட்டினாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் டன் போட்டுட்டு என் மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தோட லக்கி வியூவர் நீங்களாக கூட இருக்கலாம். பாய், சி யூ நெக்ஸ்ட் பெயிண்டிங் வீடியோ. திஸ் இஸ் உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ட் நான் உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.